இயேசுவின் ஜெபக்கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். நான்
பிரைஸ் த லார்ட். ஜாய் டிவியில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 முதல் 8:00 வரை ஒளிபரப்பாகும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் என்ற இந்த டிவி நிகழ்ச்சியின் சாட்சியின் வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த வாரம் நித்திலா திருநெல்வேலியிலிருந்து அவங்க எழுதியிருக்காங்க. அவருடைய மகனுக்கு வந்து 2 வருடமாக வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாராம். பிறகு சிஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சென்னையில் ஒரு நல்ல வேலையை தேவன் கட்டளையிட்டார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்தரா, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் டிவி நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கும். இப்பொழுதும் ஜெபத்தோடு தேவ செய்தி கேட்போமா? கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். மிகுந்த ஜெபத்தோடு இந்த புரோகிராமை பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் வீடு கர்த்தருக்குள்ள கட்டப்படும். யாராவது ரட்சிக்கப்படாது இருப்பீர்களானால் குடும்பத்தில் நிச்சயம் ரட்சிக்கப்படுவீர்கள். காரணம் வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 16:31 இப்படி சொல்லுகிறது, கர்த்தரா இயேசு விசுவாசி நீ வீட்டாரோ ரட்சிக்கப்படுவீர்கள். நிச்சயம் இதை பார்க்குற ஒவ்வொருவர் வீடும் கொர்நேலி வீடாக மாறும்படி நாங்களும் ஜெபிக்கிறோம். நீங்கள் இந்த புரோக்ராம் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களோடு பேசினா இந்த ஊழியத்துக்காக நீங்கள் காணிக்கை அனுப்பலாம். காணிக்கை அனுப்பாட்ட கூட பரவாயில்ல, நீங்கள் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் இதுவரையும் தேவையை சந்தித்தார், இன்னும் சந்திப்பார். அது மாத்திரம் நம்ம கொடுக்கும்போது வானத்தின் பலகணிகள் நமக்கு திறக்கப்படும். தலையை தாழ்த்தி ஜெபணும். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி. ரிகாஷபாலாபார வசன பொறிக்க பிசாச இயேசு நாமத்தில் கடிந்த புறப்படுத்துகிறோம். வசனம் 100 மடங்காய் ஆண்டவரே இதை பார்க்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிரீ செய்வதாக. ஆண்டவரே தகப்பனே உமக்கு நன்றி. பிதாவே நீர் மாத்திரம் மயிமைப்படுவீராக. ரகாஷபாலாபர் இது வல்லமையில தீர்க்க தரிசன செய்தியாக இருப்பதற்காக நன்றி. உங்களுடைய வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவதற்காக நன்றி. இயேசு நாமத்தை பிதாவே, இந்த நாள்லேயும் கூட ஒரு வாக்கு தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் பவுல் எழுதுறாரு. பிலிப்பி சபைக்கு எழுதும்போது அவர் அப்படி சொல்கிறார், மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மறுபடியும் நீங்கள் கவலைப்படுறீங்க? மறுபடியும் ஏன் நீங்கள் துக்கப்படுறீங்க? ஏன் மறுபடியும் பிரச்சனைக்குள்ளே போகிறீங்க? எப்பொழுது சந்தோஷமா இருங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் மறுபடியும் சொல்கிறாரு. அப்போ எத்தனையோ முறை சொல்லியிருக்காரு அவர், சந்தோஷமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு. கர்த்தருக்குள்ள தான் சந்தோஷமாக இருக்கணும், வெளியல்ல, உலகத்துக்குள்ள இல்லை. இந்த உலகமே சந்தோஷம் நிறைந்த உலகம் கிடையாது, இது அனித்தியமான உலகம். ஆகையால் இதில் ஒரு நாள் நம்ம சந்தோஷத்தை பார்க்கவே முடியாது, முடியாது. ஆனால் நீங்களானும் கர்த்தருக்குள்ளே எப்பொழுது சந்தோஷமாக இருக்க முடியும். அங்கே வாசிக்கிறோம் அந்த பிலிப்பியர் 4:5, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு அடையாளம் சாந்த குணம். படக்குன்னு பேச மாட்டாங்க, பேசுறதுக்கு யோசிப்போம், மூக்கு மேலே கோபம் வராது. சந்தோஷமாக இருந்தோம்னா கோபமே நமக்கு வராது. ஏன்னா சாந்த குணம், அடுத்த வசனம் அவர் அப்படி எழுதுறாரு, உங்கள் சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அகத்தின் அளவு முகத்தில் தெரியும். ஒரு மனிதனை அவன் பேசுகிற வார்த்தையை வச்சு தான் நம்ம அறிய முடியும். ஏன்னா இருதயத்தை நிறைவினால் அவனுடைய வாயே பேசும். நல்லவன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காமிக்கிறான், கெட்டவன் தன் பொல்லாத இருதயத்திலிருந்து கெட்டதை எடுத்து பேசுகிறான். இன்னைக்கு நம்ம அநேகருடைய இருதயம் தெரியாததுனால தான் சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறோம். அநேகர் சொன்னாங்க, ஒரு சௌரி இப்படி சொன்னாங்க, அம்மா 25 பவுன் 100,000 எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம உதவி செய்வாங்க, உங்கள் பிள்ளைக்கு திடீர்னு மேரேஜ் ஒழுங்காச்சு. உடனே என்ன பண்ணாங்க, சரி என்கிட்ட நகை சும்மா தானே இருக்குது, என் பிள்ளை கல்யாணம் ஆகுன ஒரு 5-6 வருஷம் இருக்குல்ல, அப்போ இந்த நகையை நான் தர்றேன், பணத்தையும் தர்றேன், நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ மாப்பிள்ளை நல்ல இடம் வந்துருச்சுன்னு சொல்கிறீங்க, ஆகவே இதை நீங்கள் முடிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அடுத்து தாங்க. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நான் லோன் போட்டிருக்கேம்மா, லோன் நான் 1 மாதத்தில் சாங்ஷன் ஆயிரும், அப்பொழுது நான் உங்களுக்கு 25 பவுனையும் தெரிய தந்துடுறேன், அந்த 1 லட்சத்தையும் தந்துடுறேன் சொல்லியிருக்காங்க. சரி லோன் தானே போட்டிருக்காங்க, வந்துருமேன்னு கொடுத்துட்டாங்க அவங்கள ஆண்டவர். ஏன்னா இவங்க மூலம்தான் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ரசிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட், அவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு சந்தோஷம், பரவாயில்ல 25 பவுன் கொடுத்தாலும் ரட்சிப்பு வந்து அது அந்த பவுனை பாக்கிலும் மேன்மையானது, ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையா. சரி நமக்கு நாம் அவங்கள ரட்சிப்பின் சந்தோஷத்துக்குள்ள நடத்தி விட்டோமே என்று ஒரு பக்கம் எண்ணினாலும், அவங்க சொன்ன மாதிரி லோன் கிடைக்கல, பெங்களூருக்கு மகளை கட்டி கொடுத்து அது போயிடுச்சு, அது ஒரு குழந்தையே பெற்றுருச்சு.
ஆனால் 3 வருஷம் ஆகியும் இன்னும் அவங்க கொடுக்கலை. கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீடை காலி பண்ணி 20 கோடி போயிட்டாங்க. ஆக 25 பவுனும் போச்சு, 1 லட்சம் போச்சு. நல்லா இருந்தவங்க சந்தோஷப்பட முடியவில்லை. அவங்கள ரட்சிப்புகள் நடத்துறதுக்கு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இப்போ பாருங்கள், பணமும் பொருளும் போனதுனால அவங்களாம் சந்தோஷமாக இருக்கவே முடியவில்லை. எங்கெங்கெல்லாம் மீட்டிங் நடக்குது அங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணவும், எப்படியாவது அந்த பணம் வந்துவிட வேண்டும், அந்த தொகை வந்துவிட வேண்டும், அந்த நகை வந்துவிட வேண்டும், அவங்கள எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் ஜெபத்து மூலமாக அவரை போலீஸில் ரிப்போர்ட் பண்ணி உடனே அவங்க பெங்களூரில் இருக்கிறதாக அறிந்து அப்புறம் அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா இப்போ எங்களை கொடுக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்ல, ஒரு வழியாக 4 வருஷம் கழித்து அவங்க அந்த இழந்த சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொண்டாங்க. அந்த ஜபமானது ஊவாசித்து ஜெபிச்சு 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 கத்துற அவங்கள 4 வருஷத்துக்கு பிறகு அவங்களே வந்து என்னால் கொடுக்க முடியாது என்ன பண்ணுவோ பண்ணிக்கன்னு சொல்லிட்டாங்க, எங்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த 4 வருஷம் சந்தோஷத்தை இழந்து நின்று அவர்களுக்கு கத்துற 5வது வருஷம் அவங்க சந்தோஷத்தை நிறைவேற்றினார். அவங்க வாலண்டரியாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்து விட்டார்கள்னு சொல்லி வந்து சாட்சியாக சொன்னாங்க. நான் சொன்னேன் இந்த டிவியில் வந்து கூட நீங்கள் சாட்சி சொல்லலாமேன்னு, ஒரு நாள் வந்து சொல்கிறேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை அந்த நகையை இழந்த உடனே அவங்களுக்கு பாருங்கள் சந்தோஷம் எங்கிட்டு போச்சுன்னே தெரியல. இழந்து விட்டாங்க, இரவில் தூக்கம் இல்லை, பகலில் தூக்கம் இல்லை, வேலையை நிம்மதியாக பார்க்க முடியலை. இன்றைக்கி 25 சவரன் என்ன விலையாயிருச்சு சொல்லுங்கள் பாப்பா. ஆனால் அவங்க சொன்னாங்க, விடா இந்த வசனம் மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு சந்தோஷமாயிருங்கள் மறுபடியும். அப்போ அவங்களுடைய விசுவாசம் என்னென்னா, மறுபடியும் என் ஆண்டவர் எனக்கு சந்தோஷத்தை தருவார், எனக்கு சமாதானத்தை தருவார், மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்கிறார்ல. அப்போ இழந்து போனதை தேடத்தான் மனுஷகுமாரன் இயேசு வந்தார். இழந்து போன சந்தோஷத்தை, இழந்து போன சமாதானத்தை கொடுக்கத்தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் வந்தார். ஆகவே இங்கே நம்ம பார்க்குறோம், நம்ம சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது, எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. அங்கே பிலிப்பி 4:6 சொல்கிறது, நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு முதல்ல ஒரு கண்டிஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவலைப்படக்கூடாது. கவலை மனுஷன் என்ன செய்யும், ஒடுக்கிவிடும், அது வியாதியை கொண்டு வந்து விடும். நம்ம டிப்ரெஷன் ஆக ஆக ப்ரெஷர் கூறும், சுகர் ஏறும், பற்பல வியாதிகளை தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். உண்மையிலேயே டாக்டர் கேட்பார், ப்ரெஷர் ஏறிடுச்சுன்னா ஏன் கவலைப்படுறீங்க, ஏன் அப்படிலாம் கேட்பாங்க. சுகர் ஏன் ஏறியுது, என்ன டென்ஷனா, சுகர் ஆளுகள்லாம் டென்ஷன் ஆகக்கூடாதும்பாங்க. அப்போ என்ன ஆகும், நமக்கு இருதய படபடன்னு அடிக்கும், இருதய வீக்னஸ் ஆயிரும், தூக்கம் வராது, அப்புறம் தூக்க மாத்திரை போடாமல் தூங்கவே முடியாது. பல டிசீஸ்கள் சரீர அளவுலேயும் வரும், மன ரீதியிலையும் வரும், டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவாங்க. ஆகவே கவலைப்படக்கூடாது என்று அங்கே பிலிப்பி சபைக்கு பவுல் எழுதுகிறாரு 4:6, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள். சோத்திரத்தோடே ஜபம் பண்ணணும், வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். 7வது வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். வெளியல்ல, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தான் நமக்கு சமாதானம் தேவை, சந்தோஷம் தேவை. ஒன்று கவலைப்படக்கூடாது, எல்லாவற்றையும் சோத்திரத்தோடே தேவனுக்கு தெரியப்படுத்திடணும். அநேகர் இன்னைக்கு உபவாச மீட்டிங் வருவாங்க, ஆல்டேட் ப்ரேயருக்கு வருவாங்க, குடும்ப ஆசீர்வாத கூட்டம் எல்லா கூட்டத்துக்கும் வருவாங்க, கவலையோடு வருவாங்க. அப்போ வசனத்தை கேட்பாங்க, நல்லா துதிப்பாங்க ஆண்டவரை, ஜெபம் பண்ணுவாங்க, சாட்சிகளை கேட்பாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு நல்லா சந்தோஷமாக இருக்கும், ஆண்டவரே இவங்களுக்கு அற்புதம் செய்தவர் எனக்கும் செய்வீர், என் கவலை துக்கத்தை நீங்கள் நிச்சயம் சந்தோஷமாய் மாற்றுவீங்க அப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் வீட்டுக்கு போகும்போது திருப்பி அந்த கவலை எடுத்துக்கொண்டே போயிடுவாங்க. சங்கீதம் 55:22 எப்படி சொல்லுகிறது, கத்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானின் கால்களை தள்ளாடே விட மாட்டாராம். பாரத்தை வச்சிடணும், கவலையை நம்ம எடுத்துக்கிட கூடாது, அப்படி திரும்ப உள்ளத்துக்களை கொண்டு வந்தோம்னா சந்தோஷம் போயிடும். கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடணும், ஆண்டவர் மேலே வச்சுட்டேன், அவர் பார்த்துக்கிடுவார். நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் அன்னால் வரை காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இந்த தேவன் சதா காலங்கள் நம்முடைய தேவன், இவர் மரண பரியந்து நம்மை நடத்துவார். இன்னைக்கு நாளைக்கு அல்ல, நாம் பரலோகராஜ்யம் நம்ம ஆவி ஆத்துமா போகுவரை நம்ம நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே சந்தோஷமாக எப்போது ஆண்டவர்களை சந்தோஷமாக இருப்பதற்கு ஒன்று கவலையை விட்டுவிட வேண்டும், கத்தர் மேல பாரத்தை என்ன செய்ய வேண்டும், வைத்து விட வேண்டும். தேவ சமாதானம் நம்ம உள்ளத்தில் எப்போது இருக்கணும். உலக மக்கள் சில நேரம் சந்தோஷமாக நம்ம பக்கம் பேசும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நமக்கு சமாதானமாக இருக்கும். கடைசியில் எந்த நேரம் அதை எலும்பில்லாத நாக்கு இங்கிட்டும் பேசும் அங்கிட்டும் பேசும்,
அங்கிட்ட பேசும். அகைன்ஸ்டாக நமக்கு பேசும்போது சந்தோஷத்தை இழந்துருவோம். அதுதான் அங்கே எபிரேயர் 11:25 எழுதப்பட்டிருக்குது. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு, ஏதோ தராது வசனம், இனிவரும் பலன்மேல் நோக்கமாக இருந்து எய்துள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தனையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் மோசே. பார்வோன் குமாரத்துடைய மகன் என்று அவன் சொல்வதற்கு விரும்பவில்லை. எகிப்துக்கு அவன் தான் ராஜா இல்லையா? அவன் மட்டும் அந்த ராணி சொல்வதை கேட்டு இருந்திருந்தானா, அவன் தான் ராஜா. ஆனால் அவன் சொல்லிட்டான், இந்த எகிப்தில் எல்லாமே இருக்குது, ஒரு ராஜா ஒரு பிரதமர் என்ன வேணாலும் நம்ம செய்யலாம், சட்டத்தை போடலாம், சட்டத்தை எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த ஆளுகைக்குள்ளாக இருக்குது. ஆனால் இவன் அந்த இது வேண்டாம், எகிப்தில் ஒரே கொல்ல அழிவு சேதம் பாவம் தண்ணீரை போல ஜனங்கள் பருகி கொண்டு இருக்கிறார்கள், இந்த சந்தோஷம் எனக்கு வேண்டாம், நான் தேவ பிள்ளைகளோட பாடுகள் அனுபவிப்பதை நிந்தையை நான் ஏற்றுக்கொள்வதை விரும்புகிறேன் எப்படி என்று சொல்லி, கிறிஸ்துவுக்காக நான் கிறிஸ்துவினால் வருகிற சந்தோஷத்தை சமாதானத்தையும் விரும்புகிறேன், இயேசுக்காக அதை விட விரும்புகிறேன், உலகத்தை விட விரும்புகிறேன், எனக்கு இந்த பதவி பட்டம் எனக்கு வேணவே வேண்டாம் வேண்டாம். அடிமைத்தனத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை நான் பாழுந்தேன்னு ஓடுகிற கானான் தேசத்துக்கு என்ன செய்ய போகிறேன், அந்த சந்தோஷம் நிறைந்த அந்த சமாதானம் நிறைந்த கர்த்தர் முன்குறித்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற 7 ஜாதியில் நமக்காக துரத்தி அதில் போய் இஸ்ரவேல் ஜனங்களை வாழ வைக்கணும்னு நினைக்கிற அந்த தேவ திட்டத்துக்கு என்ன ஒப்புக் கொடுக்குறேன். 30 லட்சம் ஜனங்களுக்கு மேலாக அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அவர்களோடு நான் துன்பத்தை அணுகுக்க விரும்புகிறேன், அவங்களெல்லாம் நான் பாழுந்தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து செல்ல நான் அழைக்கப்பட்டிருக்கிறவன், எனக்கு இந்த உலகத்து சந்தோஷம் வேண்டவே வேண்டாம் என்று சொல்லி பாடுகள் அனுபவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தானா, துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டானா. ஏன்னா கர்த்தருக்காக நம்ம துன்பப்பட்டா அதில் 100 இன்பம் நமக்கு இருக்கும், இன்பம் இருக்கும். கர்த்தருக்காக நம்ம எதை விடுகிறோமோ அதை கர்த்தர் 100 மடங்கு தருவார். அதாவது ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாஷணையை கேட்க நான் விரும்பலை, அதை உதறி தள்ளிவிட்டான். எகிப்தினுடைய எல்லா ஆஸ்தி ஐஸ்வர்யம் எல்லா சந்தோஷத்தை என்ன பண்ணலாம், அவன் பார்த்து என்ன வேணாலும் பண்ணலாம், அந்த எகிப்தை என்ன வேணாலும் பண்ணலாம் எகிப்து ஜனங்களை, ஆனால் அவன் அது விரும்பவில்லை. கர்த்தருடைய வழியில் அவர் கொடுக்குற சந்தோஷம் எனக்கு போதும். அதே மூலம் அநேகர் சந்தோஷத்துக்குள்ளே வரணும், சமாதானத்துக்குள்ளே வரணும், அடிமைத்தனத்தில் இருந்து ஒரு விடுவிக்கப்படணும் ஜனங்கள். உங்களுக்கு தெரியும் அந்த பார்வோன் ராஜா என்ன அடிமைப்படுத்தினான், அதிகமாக இஸ்ரவேல் ஜனங்களை வேலை வாங்கினான், இரவும் பகலும் பாராதபடி வேலை வாங்குறான், செங்கல் சுமக்கவும் சிமெண்ட் சுமக்கவும் கட்டடங்களை கட்டவும். கொடுக்குற கூலி கொஞ்சம்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல தைரியசாலிகள் பலசாலிகள், கத்திர தெய்வமாக கொண்ட ஜனம், பாக்கியம் உள்ளது அவர் நல்ல பாக்கியம் உள்ளவர்கள், அவங்களோட கத்தர் இருப்பார், அவங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் நல்ல வேலை பார்ப்பாங்க, நல்ல புத்தியாக இருப்பாங்க, தப்பு தண்டெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க பழகி பெறுகிறாங்கள். பார்வோன் ராஜாவுக்கு கோபம் அதிகரித்து விட்டது. இவங்களை என்ன செய்யணும், இவங்க என் தேவனுக்கு ஆராதனை பண்ணணும், அனுப்பிவிடிய ஜனங்களே. இவர் போய் கேட்கும்போது மோசே ஆரோனும் போய் பார்வோன்ட்ட கேட்கும்போது யாத்ராமத்தில் இதை குசம் பார்க்க முடியும். கேட்கும்போது அவன் என்ன செய்கிறான், நீங்கள் சோம்பேறியாக இருக்கீங்க, ஆகவே இரவு மகள் வேலை பாருங்கன்ட்டான், விட மாட்டேங்கிறான், நாங்கள் எங்கள் தேவனை 3 நாள் பிரயாணத்தில் போய் ஆராதனை பண்ண வேண்டும், விடு, எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது எங்கள் தேவன், சமாதானத்தை கொடுக்கிறவர் எங்கள் சமாதான கர்த்தர், அவரை நாங்கள் தேடணும். ஆனால் கடைசியில் உங்களுக்கு தெரியும் அவருடைய கை வல்லமையோடு தேவனுடைய வல்லமை இருந்து 10 அற்புதங்கள் நடத்தப்பட்டு அதுக்கு மேலே தான் என்ன செய்கிறாரு, பாலுந்தேனு ஓடுகிற கனான் தேசத்துக்கு. ஆனாலும் அவர் கோபப்பட்டதுனால கண்மலையை பார்த்து பேச சொன்னார் வனாந்தரத்தில், இவர் அடித்து விட்டதுனால இவர் போக முடியல, மலையில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், இதாப்பா நீ கொண்டு வந்த ஜனங்கள் சுதந்திரிக்கிற தேசம் பார்த்துக்கோ, நீ உள்ளே பிரவேசிக்க முடியாது. காரணம், மக்களுக்காக அவர் கோபப்பட்டார். 40 வருஷம் வனாந்தரத்தில் துன்பத்தை அனுபவிச்சாரா, அனுபவிச்சாரு, கிறிஸ்துக்காக அனுபவிச்சாரு. நாளே நாளில் போயிடலாமா கானானுக்கு, 40 வருஷம் ஆண்டவர் போட்டு எடுக்க காரணம் என்ன, முறுமுறுப்பு. ஆண்டவரை முறுமுறுக்காங்க, வெங்காயத்தை காணும், வெள்ளப்போட காணும், வனாந்தரத்தில் ஒன்னையும் காணும், கொம்பிட்டிக்கா இதுக்கு ஆசைப்படுறாங்க அவங்க, இச்சை. லூக்கா 4:4 சொல்கிறார், மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். நம்ம பிழைக்கிறதுக்கு ஆண்டவர் வானமண்ணாவா இத்தனைக்கு கொடுக்குறாரு, கொத்துமல்லி அளவுல பணியாரம் போல் தேனில் சுட்ட பணியாரம் போல் இருக்குமா, அவ்வளோ டேஸ்டான உணவு வனாந்தரத்தில் ஆண்டவர் கொடுக்குறாரு, நல்ல தித்திப்பான நீரை கொடுக்குறாரு. ஆனால் அவங்கள பரிட்சித்து சோதித்தறிந்தார் ஆண்டவர்.
சந்தோஷம் நீ ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்போதும் இந்த பூமியில் சந்தோஷமாக இருப்பதற்கும் பரலோகத்தில் தான் எப்போவுமே சந்தோஷம். அங்கே ஒன்றும் கிடையாது. பரலோகத்துக்கு வர்றவங்க எல்லாருக்கும் ஊரண சந்தோஷம், அது என்னாலும் சந்தோஷம்தான். அங்கே அங்கே தான் இழைப்பார்கள் நமக்கு உண்டு. நித்திய வாழ்வு கோடான கோடி அவரோடு கூட வாழ்கிற ஒரு தேசம்தான் பரலோகம். இங்கே என்ன மனிதர்கள் 100 வருஷமோ 150 வருஷமோ இப்போ உள்ள ஆட்கள் ஒரு 110 வயசு வரை இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அன்றைக்கு 103 வயசு ஒருத்தர் வெளிநாடு நினைக்கிறேன், கொரோனா சரியாகி வீட்டுக்கு போயினதாக டிவியில் காமிச்சான், அவருக்கு வயசு 103 காமிச்சான். இப்போ தான் நினச்சாக 100 வயசுக்கு மேலே இருக்காங்க போல். நம்ம தமிழ்நாட்டில் அப்படி யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல, வெளிநாட்டில் இதை காமிச்சாங்க. சரி, இங்கே நாம் எவ்வளவு வருஷம் வாழ்ந்தாலும் கத்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பதான் நமது பலன், நமது பலன். அங்க நம்ம பார்க்கிறோம் கத்தருக்குள்ள எப்போது சந்தோஷமா இருப்பதற்கு நம்ம கவலை விட வேண்டும். அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? கத்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். சங்கீதம் 37:4 அப்பொழுது நம்ம இருதயத்தின் வேண்டுதல் எல்லாம் அருள் செய்யப்படுமா? கத்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருந்தால் மட்டுமே நம்ம இருதயத்து வேண்டுதல் கிடைக்குமா? இருதயத்து வேண்டுதல்கள் அருள் செய்யப்படும். கத்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கும். ஆண்டவரே ஒரு 10 வாட்டி ஏதோ சொல்லி பாருங்களேன், உமக்குள்ள சந்தோஷமா இருக்கு ஆண்டவரே, உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கேன், உமக்குள்ள நான் ஹேப்பியா இருக்கேன் ஆண்டவரே, உமக்குள்ள ஹேப்பியா இருக்கேன். எது இருக்கோ இல்லையோ, அது இல்லை இது இல்லை, 1 கிராம் நகை இல்லை அது இல்லை இது இல்லை, அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆண்டவரே, உமக்குள்ள நானே சந்தோஷமா இருக்கிறேன். வெள்ளி பொண்ணு உம்முடையது, எனக்கு தேவையான நீங்க தருவீங்க ஆண்டவரே. ஏன்னா தமது பிள்ளைகளுக்கு அவர் நினைத்ததை விட வேண்டிக் கொள்வதை விட அதிகமாய் செய்ய வல்லமை உடையவராக இருக்கிறாராம். கவலைப்படக்கூடாது. முதலாவது கர்த்தர்களை எப்போது சந்தோஷமா இருப்பதற்கு. அடுத்து நம்ம கிறிஸ்துவின் சிந்தனை நமக்கு இருப்பது அவசியம். அதுலேயே நம்ம பார்க்குறோம் பிலிப்பியர் 4:8 நம்ம அதை வாசிக்க முடியும். கடைசியாக சௌரரே, உண்மையுள்ளவைகளோ ஒழுக்கமுள்ளவைகளோ நீதி உள்ளவைகளோ கற்புள்ளவைகளவைகளோ அன்புள்ளவைகளவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ அவைகளே நீங்கள் என்ன புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் என்று எழு 9 காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 9 தவிர வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது. அது நீங்கள் மறுபடியும் வாசித்து பாருங்களேன். அந்த பிள்ளைப்பே 4:8 எதெல்லாம் நினைக்கணும், எதெல்லாம் நினைக்கக்கூடாது. நம்ம அதை நினைக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் இந்த ஆசீர்வாதம், அவங்களுக்கு மட்டும் இது கிடச்சிருக்கு, இவங்களுக்கு மட்டும் இது கிடச்சிருக்கு, எனக்கு மட்டும் கிடைக்கலையே அப்படின்னு என்ன செய்யணும்? ஒரு போராமல் உள்ள நமக்குள்ளே வந்துடுது. இதுக்கு பேர் போராமல். அவங்களுக்கு மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் இல்லையே. அவரவருக்கு ஆண்டவர் நியமித்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையாக ஓட வேண்டும். அவரவருக்கு பவுல் ஆண்டவர் வித்தியாசமாக நடத்தினாரு, பேதுரு வித்தியாசமாக நடத்தினாரு, மோசே வித்தியாசமாக நடத்தினாரு, யோசுவா வித்தியாசமாக நடத்தினாரு, மரியா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், கூட பிறந்த சகோதரி மார்த்தால் பற்பல வேலையில குறித்து கலங்கினாள். பற்பல வேலைக்கு ஆள் தேவைதான். எப்போதும் நம்ம தேவனுடைய பாதவடியிலே அமர்ந்திருக்கோம். வீட்டில் வேலை பார்த்தா தான் டயத்துக்கு பாசிட்டிவ் ரேட்னாலும் முடிச்சுட்டு சாப்பாடு கிடைக்கணும் இல்லையா? அதுக்கான வீட்டு வேலை பார்த்து தான் ஆகணும். அவளும் அதை தான் செய்கிறா மார்த்தால். லாசரு அன்பாக ஆண்டவர் நேசித்தார். அவர் சாகும்படி வியாதிப்படும்படி அனுமதிக்கிறார். அந்த யோவான் 11 நம்ம வாசிக்க முடியுது. ஏன் தேவனுடைய மகிமை விளங்கும்படி அப்படி நடந்தது. மரணமெல்லாம் ஆண்டவருக்கு தூக்கம் போல என்று லாசருவ ஆண்டவர் பயன்படுத்துகிறார். அவன் இறந்து 4 கழிச்சு தான் ஆண்டவர் போய் அவனை எழுப்ப காரணம், யூதர்களுக்குள்ள ஒரு சடங்காச்சரியம், ஒரு சம்பிரதாயம், ஒரு வழக்கு, ஒரு அதாவது அவங்களுடைய அந்த 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 இனத்தாருடைய ஒரு ஒரு என்ன சொல்ற கற்பனைன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு ஐதீகம். 3 வரையும் வச்சிருப்பாங்களாம். அதாவது மரணம் வந்தா 3 கூட எழுந்திருக்க முடியும் அப்படின்னு அந்த திட்டத்தை மடைமையாக்கும்படி தான் ஆண்டவர் 4 கழிச்சு என்ன செஞ்சார், அவனை எழுப்பினார் என்று பார்க்குறோம். அந்த ஐதீகத்தை, அந்த ஜாதியுடைய அந்த முரண்பாடுகளை என்ன செஞ்சார் ஆண்டவர்? தகர்த்தெறிஞ்சு 4 லாசர் உயிரோடு கூட எழுப்பினார். அந்த இழந்து போன அந்த சந்தோஷத்தை அந்த குடும்பம் திரும்ப பெற்றுக்கொண்டது. நானே தான் நேசிக்கிற எந்த புத்திரனை ஆண்டவர் என்ன செய்கிறாரா? சிச்சிக்கிறாரா? ஆகவே கிறிஸ்துவின் சிந்தனை எப்படிப்பட்டது என்பதை இந்த 4:8 நம்ம வாசிக்கிறோம். உண்மையை நினைக்கிறோமா? எதது ஒழுக்கம் ஒழுங்கினம் நமக்கு தெரியும். ஒழுக்கம் உழைவில் நினைக்கணும். அவன் தப்பு பண்ணுறான், நானும் தப்பு பண்ணேன்னு சொல்ல முடியாது. அவன் மட்டும் இப்படி இருக்கான், ஏன் நான் செஞ்சால் மட்டும் என்னை கண்டிக்கிறீங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அவங்க கிணத்துல விழுந்தா நம்மள விழுந்துருவோமா? அப்படி இல்லவே இல்லை. அன்புள்ளவையில் நினைக்கணும். அது மாத்திரமல்ல, புண்ணியம் எதுவோ புண்ணியம் செய்யணும்னு சொல்கிறாங்களே, நல்ல காரியங்கள் செய்யணும். நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை பிறருக்கு தீமை செய்யவும் கூடாது, நன்மை செய்யணும். தீமை செய்கிறவங்களுக்கும் நன்மை செய்யணும். புகழ் எதுவோ அதைத்தான் நினைக்கணும். நம்ம செஞ்சால் ஆண்டவர் நம்ம மகிமைப்படுமா,
நம்ம இந்த காரியத்தில் ஈடுபட்டோம்னா ஆண்டவர் நம்ம மகிமைப்படுமா அப்படி நம்ம சிந்திக்கணும். கிறிஸ்துக்கு பிரியமான ஒரு சிந்தனை இருந்தால் கர்த்தருக்குள்ளே எப்பொழுது சந்தோஷமாக இருக்க நாம் முடியும். நான் சொன்னது போல மோசே பாடு அணிவிக்க தன்னை ஒப்பு கொடுத்தது போல நீங்கள் நானும் இந்த உலகத்தில் பிறர் ரட்சிப்புக்காக பிறர் அபிஷேகப்படும்படியாக தேவனுடைய நாம அவர்களுக்கு தரிக்கப்படும்படியாக அவர்களும் முடிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யணும்? பாடுபட வேண்டும். அப்பொழுது எப்பொழுது சந்தோஷமாக இருக்க முடியும். நாலாவதாக நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் போது நமக்கு சந்தோஷம் உண்டாகும். விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். யாக்கோபு 1:3-2 பலவிதமான சோதனையில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். விசுவாசத்தினால் பொறுமையை காத்துக்கொள்ள வேண்டும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறோம், அநேகத்தை கேளுங்க சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் விசுவாசம் இல்லை, ஏன் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறேன், ஆனால் பொறுமை விட்டுருவாங்க. விசுவாசம் என்பது நம்பப்படின்னு உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது, கிடைக்கு வர பொறுமையாக இருக்கணும். அப்போ நீடிய பொறுமையுள்ளவர்களாக இருந்தால் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க முடியும். அம்சம் பண்ணுவோம். பரலோப்பிதாவே நாங்கள் மெசோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எப்போது சந்தோஷமாக இருப்பதற்கு 4 வழிமுறைகளை கத்தர் பேசினீங்க ஆண்டவரே, நன்றியப்பா. கஷாபால முதலாவதாக கவலைப்படக்கூடாது. ஆமே அலலோயா அலலோயா. தகப்பனே மெசோத்திரிக்கிறோம். ரெண்டாவதாக பாடுகளை, கிறிஸ்துவுக்காக வருகிற பாடுகளை நாங்கள் சகிக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றியோடு மெசோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். 3வதாக கிறிஸ்துவின் சிந்தனை எங்களுக்குள்ளே இருக்கணும் ஆண்டவரே. 4வதாக விசுவாசம் சோதிக்கப்படும் போது ஆண்டவரே நாங்கள் பொறுமையாக இருக்கணும். ஆபிரகாம் பொறுமையாக இருந்தான், யோபு பொறுமையாக இருந்தான். வேதத்தில் உள்ள அத்தனை உம்முடைய தாசர்களும் ஆண்டவரே, உம்முடைய தாசிகளும் ஆண்டவரே, தகப்பனே பொறுமையாக இருந்தாங்க. அதனால தான் மிகுந்த பலனை மிகுந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. நாங்களும் கூட அப்படி இருக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அடிக்கடி கோபம் வந்துருதுன்னு சொல்கிற மகனே, மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க முடியாது என்று இன்றைய தினம் நீ அறிந்து கொள்வாயாக. அலலோய்யா அலலோய்யா. காஷா பாலா பாரவா ரிஹா பாபாலா பாரவா. ஓ தேங்கி. சூரியன் அஸ்தமிக்குங்களே உன் கோபம் தனியே கடவுது. கோபத்தினால நீயே உன்னையே நீ சேதப்படுத்திக் கொள்கிறாயே. அலலோய்யா. கத்த கரா பாஷாவா. சாந்தமாயிரு. மோசே சாந்த குணமுள்ளவளாக இருந்தார், பூமியே சுதந்திரித்து கொண்டார். அலலோய்யா. சாந்தமனோர்கள் பாக்கியவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். நீ சாந்தமாக இருந்துப்பார், அமைதி காத்துப்பார். அல்லேலூயா. பூமியில் உயர்த்தலங்களில் உன்னை ஏறிவர பண்ணுவேன் என்று கத்தர் சொல்லுவதற்காக நன்றியப்பா. அல்லேலூயா. கத்தக்காரவா ஷபலாபாரவா. கெட்ட சொப்பனமாக வருகிறது, சரியாக தூக்கமில்லேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. கத்தக்காரவா ரிஹஷபலாபா. கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்கு வேண்டும் என்று ஜெபமணுங்க. கிறிஸ்துவின் சிந்தனை யார் யாருக்கு இருக்கிறதோ, தமக்கு பிரியமானவனுக்கு சுகமானித்திரை தருகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆதாமுக்கு ஆமே நான் அயர்ந்த நித்திரையை கட்டளையிட்டாரே. அல்லேலூயா. கத்தா காராவோ ஷபலபரவோ ரிகபா. கெட்ட சொப்பனை நீங்கி போவதாக. அல்ல படுக்கையில் இயேசுவை தியானிக்கிற தியானம் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். அதை நிமித்தம் ஆண்டவரே நல்ல நீர் கொடுக்குற நல்ல நித்திரை உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. கத்தக்காரவா ஷபலபரவோ. படிப்புக்காக ஜோமணிக்கிட்டு இருக்கீங்க, வேலைக்காக ஜோமணிக்கிட்டு இருக்கீங்க, மேற்படிப்பை தொடர்வதற்கு கத்தர் ஒரு வாசலை திறக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கத்தகரவா ஷபலபரவோ. நிச்சயம் உனக்கு ஒரு வேலை கிடைக்கும். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசன். நீ வேலையில் உண்மையாயிரு. அல்லேலூயா. கத்தக்காரவா. நீ அப்போது பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவாய். தடைகளை உடைத்து கத்தர் வேலையை வாக்கிய பண்ணுகிறேன்னு சொல்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சுவாசத்தோடு சோத்திரத்தோடு ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி, இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு கீழ்கண்ட செல்போன் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
7776765 மற்றும் 9095328172. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தை சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9487177765, 9095328172 மற்றும் 9443930850. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.